சாத்தூர் அருள்மிகு விஸ்வநாதர் திருக்கோவில். பல்வேறு திருத்தலங்களில் பல்வேறு திருநாமங்கள் கொண்டிருந்தாலும் லிங்கத் திருமேனி கொண்டு ஆவுடையாரின் மீது எழுந்தருளி பக்தர்களை காத்து ரட்சிக்கின்றார். ஸ்ரீ விஸ்வநாதர் என்னும் திருநாமத்துடன் ஈசன் அருளும் திருத்தலங்கள் பல உண்டு. அத்தகைய ஸ்ரீ விஸ்வநாதர் அருளும் திருத்தலங்களில் ஒன்றே சாத்தூராகும். பகலில் சூரியனுக்கும் இரவில் சந்திரனுக்கும் வழிபாடு நடக்கும் தலம் என்னும் சிறப்பை பெறுகின்றது. இந்த இடத்தில் ஆரம்பத்தில் ஸ்ரீ விநாயக கோவில் மட்டுமே இருந்துள்ளது. பிற்காலத்தில் பக்தர்கள் அதிகமாக வரவே இன்றைய ஆலயம் எழுந்துள்ளது. ஸ்ரீ விஸ்வநாதர், ஸ்ரீ விசாலாட்சி மற்றும் ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு சிலை வடித்து பக்தர்கள் கோவில் எழுப்பினர். ராஜகோபுரத்திற்கு இருபுறமும் சூரியன் சந்திரன் இருவரும் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் காட்சி தரும்படி உருவாக்கப்பட்டனர். காலையில் சூரியனுக்கும் மாலையில் சந்திரனுக்கும் பூஜைகள் நடைபெற துவங்கின. பசுமையான சூழலில் ஆலயம் அமைந்துள்ளது. அமைதியாக திகழ்ந்து பக்தர்களை கவர்ந்து இழுக்கின்றது. ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக ருத்ராட்ச மரம் விளங்குகின்றது. பொதுவாக ருத்ராட்சம் சிவனுக்குரியது. ருத்ராட்ச மரம் மிகவும் அரியது. அத்தகைய ருத்ராட்ச மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டிருப்பதால் இத்திருத்தலம் மிகவும் சிறப்பிற்குரியதாக கருதப்படுகின்றது. கைலாயத்தில் ஈசனுக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்ததல்லவா? இதனை சமப்படுத்த ஈசனால் அனுப்பப்பட்டவர் அகத்திய மாமுனிவர். அவர் தென்திசை வந்ததன் அடையாளமாக ஸ்ரீ அகத்தியர் இங்கு காணப்படுகின்றார். தெற்கு நோக்கிய அவரது சன்னதி சிறப்பு. ஆலயச் சுவரின் மேற்புறத்தில்
அழகிய சுதை சிற்பங்கள் அழகாக காணப்படுகின்றது. அஷ்டலட்சுமிகளும் அழகுற அமைந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் மிக நீண்டு நெடிந்துயர்ந்த கொடிமரம் காணப்படுகின்றது. அருகிலேயே பலிபீடமும் ஈசனின் வாகனமான ஸ்ரீ நந்திய பெருமானும் காணப்படுவது சிறப்பு. ஸ்ரீ விஸ்வநாதருக்கு ஆரத்தி காட்டப்படும் அழகே அழகு. அப்படியொரு அழகு. பிரதோஷ வேளையில் நந்தி தேவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றது. மேற்கூரையாகிய விமானத்தில் பூ வேலைப்பாடுகளும் வண்ண ஓவியங்களும் தீட்டப்பட்டு அற்புதமாக காணப்படுகின்றது. இங்கு மூன்று தரிசனம் என்னும் தரிசனம் சிறப்பாக கருதப்படுகின்றது. மார்கழி மாதத்தில் திருவாதிரை விழாவின் போது ஸ்ரீ விஸ்வநாதர் சந்நிதி நேரெதிரில் நடராஜரையும் அவருக்கு எதிரில் ஒரு கண்ணாடியையும் வைக்கின்றனர். அன்று காலையில் மூலவரான ஸ்ரீ விஸ்வநாதர், ஸ்ரீ நடராஜர், அவர் முன்புள்ள கண்ணாடி பிம்பம் ஆகிய மூன்றுக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை நடக்கிறது. சிவன் ரூபம் வடிவம், அரூபம் வடிவமில்லாதது. அருவரூபம் முழுமையான வடிவம் இல்லாத நிலை. கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமான் இங்கே இரண்டு சன்னதிகளில் காணப்படுகின்றார். ஸ்ரீ ஆதி விநாயகர் என்கிற திருநாமத்தோடு ஒரு சன்னதியிலும், ஸ்ரீ செல்வ விநாயகர் என்னும் திருநாமத்தோடு மற்ற சன்னதியிலும் அருள்கின்றார். அவருக்கு இருபுறமும் நாகர்களும் நாகர் நடுவில் லிங்கமும் அமைந்திருப்பதால் இவரை வணங்க நாகதோஷம் நீங்குகின்றது.
வழக்கமாக வெளியில் காணப்படும் அவரது வாகனமான மூஞ்சூறு அவருக்கு எதிரில் சன்னதி உள்ளேயே காணப்படுகின்றது. அடுத்துள்ள சன்னதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு தனது வாகனமான மயிலுடன் காணப்படுகின்றார். தென்முக கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் இங்கே அற்புத தரிசனம் தருகின்றார். வியாழக்கிழமைகளில் இவரை வேண்ட தோஷங்கள் நீங்குகின்றன. ஹரிஹர சுதனும் கலியுக தெய்வமுமான ஸ்ரீ ஐயப்ப சன்னதி மிக மிக அழகாக 18 படிகளுடன் காணப்படுகின்றது. கார்த்திகை முதல் தேதி ஐயப்ப பக்தர்கள் இந்த சன்னதி வந்து மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்குகின்றனர். அடுத்த சன்னதியில் முப்பெரும் தேவியர்களில் ஒருவரான கலைமகள் ஸ்ரீ சரஸ்வதி காணப்படுகின்றாள். கையில் வீணை ஏந்தியவளாக கலைகளின் அதிபதியாக விளங்குகின்றாள். அடுத்து அலைமகளாம் திருமகள் சன்னதி. அபயஹஸ்தம் காட்டியருளும் மகாலட்சுமியின் மேற்கரங்களில் தாமரை மலர்கள் காணப்படுகின்றன. செல்வ வளம் தருகின்ற திருமகளை வணங்கி நகர்ந்தால் அஞ்சனை மைந்தனான வாயுகுமாரனான ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி. ஸ்ரீ ஜெய் ஹனுமான் என்னும் திருநாமத்தோடு அனைவருக்கும் வெற்றி தருபவராக விளங்குகின்றார். சிறிய திருவடி என்று அழைக்கப்பட்டாலும் இவரது பெரிய திருமேனி கண்டு வணங்கத்தக்கது. அடுத்துள்ள சன்னதியில் துக்க நிவாரணி ஸ்ரீ துர்கை காணப்படுகின்றாள். சங்க சக்கரம் ஏந்திய ஸ்ரீ விஷ்ணு துர்கை வழிபாடு இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகாலத்தின் போது விசேஷ பூஜை நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளியும் ஸ்ரீ துர்கைக்கு விசேஷம் என்றாலும் தை கடைசி வெள்ளியன்று ராகுகாலமான 10:30 மணி முதல் 12 மணி வரையிலான காலத்தில் துர்கைக்கு சுமங்கலி பூஜை நடக்கிறது. அன்று ஆலயம் வரும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு,
வளையல் ஆகிய மங்களப் பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. ஸ்ரீ பைரவர் அற்புதமாக காணப்படுகின்றார். இவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் விசேஷ பூஜைகள் நடக்கின்றன. நவக்கிரகங்களும் காணப்படுகின்றன. அந்தந்த கிரகங்களுக்குரிய பூஜைகளும் நடக்கின்றன. ஈசனுக்கு அருந்தொண்டாற்றிய நாயன்மார்கள் 63 வரிசையாக தரிசிக்கின்றோம். இவர்கள் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பு. இத்தலத்து நாயகியான ஸ்ரீ விசாலாட்சி அடுத்து சன்னதி கொண்டுள்ளாள். விசாலமான பார்வையை தம் பக்தர்கள் மீது காட்டி அவர்களை ஆட்கொள்பவள் அல்லவா? அவளுக்கு விசாலாட்சி என்கிற திருநாமம் மிகவும் பொருத்தமே. அம்பிகைக்கு அபிஷேகம் நடைபெறும் அழகை காண வேண்டுமே, அப்படியொரு பேரழகு. நம்மை நோக்கி புன்னகை புரிபவளாக, நமது கவலைகளை போக்கி அருள்பவளாக காணப்படுவது சிறப்பு. அபிஷேகம் முடிந்து, அலங்காரம் முடிந்து, தீபாராதனை காண்பிக்கப்படும் போது நமது கவலைகள் யாவும் மறந்து போகின்றது. ஸ்ரீ விஸ்வநாதரின் திருச்சென்னதியிலும் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகின்றது. பக்தர்களின் குறைகளை அம்மையப்பனான ஸ்ரீ விஸ்வநாதர் தீர்த்து வருவதற்கு இத்தலத்திற்கு வந்து செல்லும் பக்தர்களே சான்று. இதே ஆலயத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் காட்சி தந்து அருள்கின்றாள். இப்பகுதி மக்களின் காவல் தெய்வம் மட்டுமல்ல, குலதெய்வமும் இவளே. பத்ர என்றால் மங்களம் என்ற பொருள். மங்களம் தருபவளாக ஸ்ரீ பத்ரகாளி என்னும் திருநாமம் தாங்கி அருள்கின்றாள். இவளை வணங்கினால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. இவளுக்கு எதிரில் சிம்ம வாகனம் காணப்படுகின்றது. சந்தன அலங்காரத்தில் அன்னை ஸ்ரீ பத்ரகாளி ஜொலிக்கின்றாள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நானிருக்கிறேன், கவலைப்படாதே என்று அபயம் தருகின்றாள். Thank you.
ஆரம்பத்தில் ஸ்ரீ விநாயகர் கோவில் மட்டுமே இருந்து இன்று பிரம்மாண்டமாக காட்சி தரும் இந்த ஆலயத்தில் எல்லா கடவுளருமே சக்தி வாய்ந்தவர்களாக காணப்படுகின்றனர். சாத்தூர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி ஆலயம் சென்று அங்குள்ள அத்தனை தெய்வங்களின் பேரருளையும் பெற்று வரலாமே.